அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, சிசிஎஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்ட்டான முறுக்கு எப்படி வீட்டிலே ஈஸியாக செய்யலாங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட ரொம்ப ஆசையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கப் உளுந்தை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. கருகாமல் ஓரளவு நல்லா வறுத்துக்கோங்க. உளுந்து வந்து நீங்கள் நல்லா வறுத்தால் தான் முறுக்கு வந்து டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வரும். உளுந்து வந்து லைட்டாக வறுபட்ட உடனே அது கூடவே சிறுபருப்பு அரைக்கப்பையும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. முறுக்குக்கு ரொம்ப முக்கியமான அரிசி மாவு அரை கிலோ எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ உடச்சக்கல்லையே வறுத்துக்கலாம். உடச்சக்கல்லையை வந்து தனியாகவே வறுத்துக்கோங்க, அதே மாதிரி தனியாகவே அரைச்சிக்கோங்க. ஏன்னா உளுந்தும் சிறுபருப்பும் அரைய லேட் ஆகும், உடச்சக்கல்லை வந்து சீக்கிரம் பவுடர் ஆயிரும், அப்புறம் நமக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்காது. அதனால தனியாகவே அரைச்சிக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவுலேயே இப்படி ரெண்டு ஸ்பூன் வெண்ணெயை உருக்கி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். அது கூடயே நம்ம அரைச்சி வச்ச உளுந்து சிறுபருப்பு பொடி, உடச்ச கடலை, அரைச்சி வச்சது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பிணைஞ்சிக்கலாம். எள்ளு, கருப்பெள்ளு கிடச்சாலும் கருப்பெள்ளு ஆட் பண்ணிக்கோங்க, வெள்ளை எள்ளு கிடச்சா வெள்ளை எள்ளு. ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன், அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் அதுவும் தேவையான அளவு. இப்படி ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி பிணையணும். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வறுத்த மாவு தான், அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இதை வந்து இப்போ அரைக்கிலவும் நம்ம சுட வேண்டாம், நம்ம வந்து இதை கொஞ்சம் எடுத்து வச்சலாம் அப்படி நினச்சிங்கன்னா, இதை ரெண்டாக பிரித்து, சம அளவு ரெண்டாக பிரித்து ஒன்று எடுத்து அதில் மட்டும் நீங்கள் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவு பிணைஞ்சிக்கோங்க. மீதியை வந்து அப்படியே பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நமக்கு தேவையப்போ யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் குடிக்காது. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிணைஞ்சிக்கோங்க, ஆனால் நல்லா பிணைஞ்சிக்கணும். மாவு வந்து பிணைஞ்சாச்சு. இதுதான் முறுக்கு மாவோட பதம், கையில் ஒட்டாமல் அழகாக வரும். நீங்கள் வந்து தண்ணியை வந்து லைட்டாக தொளிச்சு தொளிச்சியே மாவு பிணைங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், முறுக்கு பதமும் கரெக்டாக வரும். இப்படி கையில் உருண்டை பிடிக்கவும் நல்ல ஈஸியாக வரும். இதை வந்து நம்ம முறுக்கு குழாயில் வந்து உள்ளே வச்சிடலாம். இப்படி மூணு ஓட்டை போட்ட அச்சில் வந்து முறுக்கு ஊற்றினா வந்து நமக்கு முறுக்கு வந்து நல்லா மெல்லிசாக வரும், நல்லா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு, நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். இப்படி ஒரு ஜல்லிக்கரண்டியில் நீங்கள் மெதுவாக அப்படியே புழிஞ்சு விடுங்க. ஆயில் வந்து ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒன்று ஒன்றா மெதுவாக அப்படி போடுங்க. ஒரு கடாயில் வந்து நாலு முறுக்கு போடுங்க, நாலஞ்சு முறுக்கு, அதுக்கு மேலே வேண்டாம், இல்லை ஒட்ட ஆரம்பிச்சிடும். இப்படி ஜல்லிக்கரண்டியில் ஒன்று ஒன்றா மெதுவாக புழிஞ்சு விடுங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நொறுங்குற மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்துடும். அதனால் பயப்படாமல் மெதுவாக புழிஞ்சு விடுங்க. முறுக்கு வந்து ரொம்ப செவக்கக்கூடாது, ஏன்னா கண்ணு வந்து பொடி கண்ணு தான், சீக்கிரம் வெந்துடும். நமக்கு மெதுவாக நம்ம திருப்பி விடலாம். மெதுவாக திருப்பி விடணும், இல்லாட்டி நொறுங்கும். உங்களுக்கு இந்த லீவ் டைமில் வந்து கொரோனா வைரஸ்னால எல்லோரும் ஊரடங்கி உள்ளே தான் இருக்கோம், எந்த ஸ்நாக்ஸுமே கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன டிஷ் நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும். ரொம்ப செவக்க விட வேணாம், இந்த ஸ்டேஜில் எடுத்தாலே போதும். இங்கே பாருங்கள், ஒரு டேஸ்டான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் முறுக்கு சைஸ் கூட பாருங்கள், நல்லா சின்னதாக இருக்குது பாருங்கள். அந்த கண்ணு கூட சின்னதாக இருக்குது, நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. அதான் உங்களுக்கு கை வச்சோடனே நல்லா உடையுது பாருங்கள் அழகாக. ஸோ இந்த மாதிரி முறுக்கு நீங்களும் இந்த லீவ் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு சில்வர் பாக்ஸில் போட்டு அடைச்சி தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே ஒரு மூணு நாலு நாளைக்கு வரும். கொஞ்சம் நமக்கும் வந்து ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். டீ டைமில் கொடுத்தீங்கன்னா அவங்களும் சாப்பிட்டு டீ குடிச்சுட்டு அமைதியாக இருந்துருவாங்க. இல்லாட்டி ஸ்நாக்ஸ் இல்லை ஸ்நாக்ஸ் இல்லைன்னு அதுவே ஒரு பெரிய போராட்டமாக இருந்த டைமில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.